Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் மற்றொரு சிறுகதை இன்று ஸ்ரீரங்கம் கதை. கதையின் பெயர் மாஞ்சு. கதையின் பெயர் மாஞ்சு. மானிடவர் என்று பேச்சுப்படில் வாழ்கில்லேன் மன்மதனே, ஆண்டாள் நாச்சியார் திருமொழி. ராமானுஜம் பார்த்தசாரதி என்று பெருமாள் பெயராக சுந்தாச்சி ஐயங்கார் தன் மகன்களுக்கு வைத்தார். அந்த பெயர்கள் மாஞ்சு பாச்சு என்று சுருக்கப்பட்டது. அவருக்கு வருத்தம்தான். இருந்தும் சாகும் வரை மகன்களை முழு பெயர் வைத்துத்தான் கூப்பிட்டார். அதிக நாள் இல்லை. டயபெட்டிஸ் சரியாக அறியப்படாத உபாதை. சிறுநீரை கட்டெரும்பு மொய்க்கும் என்பது மட்டும் அருணாச்சல டாக்டருக்கு தெரியும். அதற்கு தசமூலாரிஷ்டமும் பாகற்காய் ஜூஸும் சாப்பிட்டால் சரியாகிவிடும் என்று தான் சொன்னார். அக்கார அடிசில், அதிரசம், போனி, குஞ்சாலாடு எல்லாம் ஆகாது என்று சொல்லவில்லை. சுந்தாச்சி ஐயங்கார் எப்போதோ பொன்முலை ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்திருக்கிறார் என்று பேசிக்கொண்டார்கள். எங்களுக்கு ஞாபகத்தில் அவர் வேலைக்கு போய் பார்த்ததே இல்லை. கல்யாணம் லேட்டாக பண்ணி கொண்டார். டயபெட்டிஸின் விளைவுகளால் சீக்கிரமே ஆச்சாரியன் திருவடி எய்து முன் கேங்க்ரின் வந்து ரொம்ப அவசைப்பட்டார். அவர் செத்து போனபோது மாஞ்சுவுக்கு 12 வயசு, பாச்சாவுக்கு 10. இடையே ஒரு பெண் பிறந்து போய்விட்டது. டயபெட்டிக்ஸ் தொல்லையால் ஏற்பட்ட ஒரே நன்மை, ஐயங்காரின் உற்பத்தி திறமை குறைந்து விட்டது. இல்லையேல் ஆண்டாள் வருஷம் தவறாமல் எல்லாம் நாராயண கிருபை என்று பிள்ளை பெற்று கொண்டிருப்பாள். ஐயங்கார் இருந்தபின் அவர் விட்டு போன கடன்கள் மெல்ல மெல்ல கலைந்த புற்றிலிருந்து புறப்படும் குட்டி பாம்புகள் போல ப்ராமிசரி நோட்டு வடிவங்களில் வெளிவந்தன. அவருக்கு 3 சீட்டு ஆடும் பழக்கமும் குனிலா ஆடும் பழக்கமும் இருந்திருக்கிறது. வீணை பாளையங்கார் வீட்டு மாடியில் ஜமக்காலம் போட்டு பன்னீர் புகையிலையும் வெற்றிலை செல்லமும் வேளா வேலைக்கு வெள்ளி டம்ளரில் டிகிரி காஃபியும் என்று நாள் பூரா சீட்டாடி சொத்தை ஒழித்தார். எப்போதாவது 3 ஜாக்கியோ ஆசோ வந்தால் சட்டென்று தலையில் முண்டாசு கட்டிக்கொண்டு இப்போ வாங்கடா வல்லார ஒழிங்களா என்று சவால் விடும்போது அவனவன் சுந்தாச்சுவுக்கு பெரிய சீட்டு வந்துடுத்து என்று உடனே ஸ்கூட் பண்ணி விடுவார்கள். போக்கர் ஃபேஸ் வேண்டும் என்பது ஐயங்காருக்கு தெரியவில்லை. ரேஸிலும் சீட்டிலும் கொஞ்சம் கொஞ்சமாக சகலமும் இழந்தார். வருமானம் என்பது குத்தகைக்காரன் இறக்கப்பட்டு கொடுத்தால்தான் உண்டு. அவனை கெஞ்சவும் முடியாது. மேல் ஜாதி இந்த வருஷம் விளைச்சல் சரியில்லை சாமி என்று அவன் ஏமாற்றுவதை போய் விசாரித்து கேட்காமல் அவ்வப்போது நிலத்தை விற்று ஜீவனம் ஓடிக்கொண்டிருந்தது. சுந்தரராஜ ஐயங்கார் போன்றவர்கள் ஃபியூடல் அமைப்பின் கடைசி பிரதிநிதிகள். அவருக்கு பின் ஸ்ரீரங்கத்தில் பிராமணர்கள் தூரத்து நிலச்சுவான்தார்களாக இருப்பது என்பதே வழக்கொழிந்து போய் விசுவாசம் உள்ள குத்தகைக்காரர்கள் ரியல் எஸ்டேட்டும் ஒயின் ஷாப்பும் மெடிக்கல் ஷாப்பும் வைத்து சமூக எணியில் உயர்த்தாலும் இன்னும் சாமியை சாமி என்று கூப்பிட்டு கொண்டு அவ்வப்போது சாப்பாட்டுக்கு நெல் சம்பா விளைச்சலிருந்து அனுப்புவதை விற்று பிழைத்து வந்தார். அடுத்த தலைமுறைக்கு படிப்புத்தான் சொத்து என்னும் உண்மை உதயமாகுவதற்குள் இந்த தலைமுறை சீரழிந்து விட்டது. நிறைய கடன் வாங்கியிருந்தார். அவர் இறந்தபோது ஒரு பட்டாளமே பழுப்பான காகிதங்களாக கொண்டு வந்து அதட்டி விட்டு போனார்கள். ஆண்டால் என்ன செய்வாள் பாவம், பிள்ளைகள் படிப்புக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும், பால் தயிர் பண்டிகை என்று பல செலவினங்களை முதல் மாதங்களில் பாத்திரம் நகைகளுக்கு தெற்கு வாசல் கடையில் அடகு வைத்து சமாளித்தாள் அவள். பெயரில் அவள் அப்பா விட்டு போனது திருச்சி டவுன் ஸ்டேஷன் அருகில் நிலம் இருந்தது. வாழை போட்டிருந்தார்கள். அது லிட்டிகேஷனில் இருந்ததால் ஐயங்கார் அதை விற்கவில்லை. அது GST பைபாஸ் அருகில் இருந்ததால் வீட்டு மனையாக பிரித்து விற்றால் நல்ல காசு வரும் என்று வில்லங்களை நீக்கி அதை விற்று கொடுப்பதில் கணவரின் தூரத்து உறவு ஆறாமுதன் ரொம்ப உத்தேசமாக இருந்தார். இங்கே தனியாக இருந்துட்டு ஏன் கஷ்டப்படுற, என்னுடன் வந்து இரு என்று சொல்லி பார்த்தார். தலையை பண்ணி போடு, உன்னை ராஜாத்தி மாதிரி வச்சுக்கொள்கிறேன், மரகதம் ஒன்றும் சொல்ல மாட்டா, அவளுக்கு புத்திரவாதியம் இல்லை, உன் ரெண்டாம் அவளை சுவீகாரம் எடுத்துக்கிடுறேன், இருவரையும் ER ஹைஸ்கூலில் சேர்த்து விடுறேன், சுந்தாச்சு உன் அழகையும் மதிப்பையும் தெரியாதவன் என்று சொல்லி பார்த்தார். ஆண்டாள் மறுத்து விட்டாள். வரமாட்டேன், அவர் போன பின் எனக்கு என்ன வாழ்வு, வேற ஒருத்தரை நினைக்கிறதே மகா துரோகம், பாவம் அவர் போகிறபோது கையை பிடித்து சொல்லிவிட்டு போயிருக்கார். ஆண்டு பசங்களை நன்னா படிக்க வைன்னு, என் பிள்ளைகளை படிக்கவாது எப்படியோ பழச்சி கொள்கிறேன், போய் சேரும் பிராமணா என்று சொல்லிவிட்டார். ஆண்டாளின் அழகான தோற்றம் அவளுக்கு இடைஞ்சலாக இருந்தது. கணவன் இல்லாத போது வந்து பார்க்கிறவர்களின் பார்வைகள் தப்பான இடத்தில் நிலைக்கும் லேசான அத்துமீறல்கள் அவளை தொந்தரவு செய்தன. தென்கலையாரின் விதவையால் மொட்டையடிக்கும் வழக்கம் கிடையாது. நெற்றியில் ஸ்ரீசுர்ணம் இட்டுக்கொள்ளலாம், கலர் புடவையும் உடுத்திக்கொள்ளலாம்.
மானுடவர்க்கென்று பேச்சுப்பாடில் வழக்கிலேன் என்று நிஜ ஆண்டாள் போல தன் அழகை மறைத்து கொள்ளும் நோக்கத்தில் மெல்ல மெல்ல காவிக்கலரில் புடவையும் முழங்கை வரை கழுத்து வரை தொளதொள ரவிக்கையும் அணிந்தாள். வைரத்தோடை விற்றுவிட்டு சிவப்பு கல்லில் எண்ணெய் இறங்கிய சமாச்சாரம் ஒன்று காது மூலியாக இருக்கக்கூடாது என்று அணிந்து கொண்டாள். தலை பின்னுவதை தவிர்த்து ஒரு மாதிரி பின்பக்கத்தில் முடிந்து கொண்டாள். கண்ணாடி பார்ப்பதையே தவிர்த்தாள். தன்னை கவர்ச்சியற்றவளாக பண்ணிக்கொள்ள அத்தனையும் செய்தாள். வீட்டுக்கு முனிசிபாலிட்டி நோட்டீஸ் கொடுக்கவோ, கிணற்றுக்கு தூர் வரவோ, கோயில் பிரசாதம் தரவோ, எஸ்எம்ஐஎஸ்சி பில் தரவோ, யாராவது ஆண் பிள்ளைகள் வந்தால் மாறை பார்க்கிறார்கள், தொட்டு பேசுகிறார்கள் என்று மாஞ்சு மூலம்தான் பதில் சொல்வாள். ஆறாவது மாதம் மாதம் வந்து விசாரித்து விட்டு போவார். பிடி கொடுத்தே பேச மாட்டாள். பிள்ளைகள் இருவரில் மாஞ்சுவுக்கு படிப்பு வரவில்லை. தகப்பனை கொண்டு விட்டான் போலும். 8ஆம் வகுப்பில் 2 வருஷம் இருந்தான். தத்தி தத்தி 9ஆம் வகுப்புக்கு போகும் முன் அவனுக்கு டைஃபாய்டு ஜுரம் வந்துவிட்டது. நிறைய செலவழித்து கோட்டைக்கு போய் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊசி போட்டு கொள்ள வேண்டியதாக இருந்தது. பள்ளிப்பாடங்களை தவறவிட்டான். அடுத்தவன் அவனை ஓவர்டேக் பண்ணிவிட்டான். ஒரே கிளாஸ், ஒரே செக்ஷனுக்கு வந்து விட்டான். பாச்சு ரொம்ப நன்றாக படித்தான். பள்ளியில் உள்ள அத்தனை ஸ்காலர்ஷிப்புகளையும் பெற்றான். அவன் படிப்புக்கு ஆண்டாள் ஒரு காசு செலவழிக்கவில்லை. மாறாக பள்ளியில் இருக்கும்போதே இவனுக்கு வந்த உதவித்தொகைகள் வீட்டு செலவுக்கு பயன்பட்டன. பையன்கள் கேலு பண்ணுகிறார்கள், வேறு பள்ளிக்கூடம் போகிறேன் என்று மாஞ்சு திருவாயனக்கால் கோவிலில் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் சேர்ந்தான். அங்கேயும் சரியாக படிக்கவில்லை. ஒரு முறை அவனை தன் தங்கையிடம் நீ வளர்ந்து கொள் என்று காட்டு மன்னார் குடியை அனுப்பி பார்த்தான் ஆண்டாள். அங்கு என்ன ஆச்சோ சரியாக தெரியவில்லை. ஒரு நாள் லெட்டர் போடாமல் சாயங்காலம் அவள் தங்கை அவனை 3 மாதத்தில் திருப்பி கொண்டு வந்து விட்டாள். உன் பிள்ளைய நான் வச்சுக்கொள்ள முடியாதம்மா என்றாள். ஏன் வைதேகி? அவன் சரியில்லை, அவ்வளவுதான் சொல்வேன் என்றாள். வைதேகி விவரமாக சொல்லவில்லை. மாஞ்சுவை கேட்டால் விழித்தான். கிளறி கேட்டதில் தப்பு வைதேகி பக்கம்தான் இருந்திருக்கிறது என்று தெரிந்து அந்த விஷயத்தை அப்படியே பொத்திவிட்டாள். ஆண்டாளின் முழு கவலையின் போது மாஞ்சுதான். பாச்சு என்ன படிக்கிறான், எந்த கிளாஸ், எந்த பள்ளிக்கூடம் என்று கூட கவலையே படவில்லை. மத்தியானம் ஸ்கூலிலிருந்து வெயிலில் செருப்பில்லாமல் நிழலோரமாக நடந்து வந்து அவள் கொடுக்கும் மோர் சாதத்தையும் ஊறுகாயையும் கையை நக்கி கொண்டு சாப்பிட்டு விட்டு உடனே பள்ளிக்கு போய்விடுவான். வேப்பமர நிழலில் எல்லா ஹோம்ஒர்க்குகளையும் 5 நிமிஷத்தில் முடித்து விடுவான். கொஞ்ச நேரம் மேலே அடையாளஞ்சானில் போய் பெரியவர்களுடன் பூப்பந்தாடுவான். சனிக்கிழமை சக்கரத்தாழ்வார் சந்நிதிக்கு போவான். அடுத்த கிளாஸ் பாடத்தை வாங்கி படிப்பான். டியூஷன் எடுப்பான். மார்பு கூடெல்லாம் பின்னி ஒல்லியாகத்தான் வளர்ந்தான். ஆனால் மூளை ரொம்ப ஷார்ப். மாஞ்சு தாட்டியாக ஆளழகு துப்பட்டிக்காரன் என்று இருந்தான். காலையில் புறப்படுவான். கீழ் வாசலில் ரங்கு கடைக்கு போக மாட்டான். ஒரு மளிகை கடையில் உட்கார்ந்து கொண்டு அவ்வப்போது பொட்டு கடலையை வாயில் போட்டுக்கொண்டு சிவாஜி படங்களை விமர்சனம் செய்வான். மத்தியானம் ஒழுங்காக சாப்பிட வந்து விடுவான். மெந்திய குழம்பு ரொம்ப பிடிக்கும். டிஃபனுக்கு காசு வாங்கிக் கொள்வான். ஒரு தூக்கம் போட்டுவிட்டு தெற்கு வாசல் போய்விடுவான். ராத்திரி 10 மணிக்கு தான் வருவான். கெட்ட பழக்கங்கள் எதுவும் இல்லை. அவன் ஒரு ட்ரிஃப்டர். பாச்சுவுக்கு இவன் தர்ம சங்கடம். அண்ணனே இல்லை போல ஒருத்தரை ஒருத்தர் வீதியில் எதிரெதிரே செல்வார்கள். அவன் வம்புக்கு இவன் போக மாட்டான். எப்போவாது நடா நல்லா படிக்கிறியா என்று அண்ணனின் பொறுப்புடன் அண்ணனின் பொறுப்புடன் விசாரிப்பான். எத்தனாவது என்ன சப்ஜெக்ட் என்றெல்லாம் கேட்பான். மேத்ஸு நல்லா போடு, அதில் தான் நிறைய மார்க் வாங்கலாம். பழைய க்வெஸ்சன் பேப்பர்லாம் சால்வ் பண்ணிவிடு என்பான். ஆண்டாள் நிகு நிகு என்று வளர்ந்திருந்த தன் மூத்த மகனுக்கு எதிலும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏதாவது தொழில் கற்றுக்கொள்ளலாம், பாலிடெக்னிக் சேர்க்கலாம் என்று ஆடிட்டர் ராமசாமியிடம் அப்பா தாயே என்று கெஞ்சி திருச்சி துப்பாக்கி ஃபேக்டரியில் ஃபவுண்டரியில் ஒரு ட்ரெயினியாக சேர்த்தாள். அங்கே 3 நாள் சென்ற பின் இந்த சூடு எனக்கு ஆகவில்லை, உடம்பெல்லாம் எரியறது, கார்த்தால ரத்தவாந்தி எடுக்கிறது என்று சொல்லிவிட்டான். அதெல்லாம் பற்ற வேலைமா, பிராமணால் பண்ண முடியாது என்றான். ஏண்டா இப்படி தாயாருக்கு பாரமாக இருக்கே என்று கேட்டதற்கு வீட்டை விட்டு ஓடி போய்விட்டான். ஆண்டாள் பதறி போய் 6ஆம் வகுப்புக்கு தகவல் செய்ய அவர் உடனே வந்தார். நான் தான் சொன்னேனே, உன்னால் தனியாக பிள்ளைகளை சமாளிக்க முடியாது, என் கூட வந்துடுறேன், உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிறேன், நியாயமாக பார்க்க போனால் நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கணும், சுந்தாச்சியோட அத்தாங்கா இல்லாததும் பொல்லாததும் சொல்லி கல்யாணத்தை கலைச்சுட்டு மரகத்தை தன் தலையில் என் தலையில் எல்லோரும் சேர்த்து கட்டிட்டா, இப்போவும் ஒன்றும் குடிமொழிக்கு போடலை என்று மறுபடி கூப்பிட்டார். அன்று ராத்திரி கெக்க பெக்க என்று நடந்து கொண்டார். நல்ல வேலை சமயத்தில் மாஞ்சு திரும்பி விட்டதால் விலகி கொண்டார். எங்கேடா போனேன் என்றால் புதுக்கோட்டை போகிற வழியில் நாத்தாமல பக்கத்தில் சின்ன சித்தன்னா வாசலுக்கு என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான், மனசு சரியில்லை போனேன் என்றான். உங்கள் அம்மாவிடம் சொல்லிட்டு போகக்கூடாதா என்றதுக்கு அம்மா தான் தண்டச்சோறுன்னு வையறாளே என்றான். எப்படா வேஞ்சே என்று பாச்சுவை கேட்டதில் அவன் எனக்கு தெரியாது, பசிக்கிறது ஏதாவது கொடு என்றான். மாஞ்சு 6ஆம் வகுப்பு மாமாவெல்லாம் எதுக்கு கிட்ட சேகர, இருந்தாலும் முதல்ல துரத்து என்றான். அவர் மார்பில் காயத்துடன் புறப்பட்டார். மாஞ்சு பழையபடி ஆகிவிட்டான். அவனை எதுவும் கேட்காதம்மா என்று பார்த்து சொல்லிவிட்டான். அவளும் அப்படியே தீர்மானித்தாள்.
மாஞ்சுதனால் வெத்து என்று இல்லை, சமூகத்துக்கு ஒத்தாசையாகத்தான் இருந்தான். மாய்ந்து மாய்ந்து பொது காரியம் செய்வான். முனிசிபல் எலெக்ஷனுக்கு காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு கதர் சட்டை கன்னியப்பனுக்கு ஓடியாடி வேலை செய்வான். பங்குனி தேர், சித்திரை தேர் எல்லாவற்றுக்கும் பின்னால் இருந்து மேளம் அடிப்பான். பின் சக்கரத்தில் நெம்புகோல் போட்டு அதன் மேல் குதிரை போல ஏறிக்கொண்டு ஆட்டுவான். ஹைஸ்கூல் பையன்களுக்கு கிரிக்கெட் கோச்சிங் பண்ணுவான். கேரம் போர்டு நன்றாக ஆடுவான். அம்மா மண்டபத்தில் கிளிமூக்கு மாங்காய் அடித்து தருவான். பெருமாள் புறப்பாட்டுக்கு ஸ்ரீபாதம் தாங்கியாக எழுதரள பண்ணுவான். தினம் பெருமாள் தாயார் சந்நிதிக்கு போய் நெற்றி முழுக்க மஞ்சள் காப்புடன் வருவான். அன்னன்னைக்கு பெருமாள் எத்தனை மணிக்கு புறப்பாடு, எங்கெங்கே மண்டகப்படி, யாரார் உபயம் என்பதெல்லாம் அவனுக்கு அத்துப்படி. சித்திரை உத்தரவீதியில் மட்டை விழுந்துவிட்டால் ரூட்டை மாற்றவும் பாடியை துரிதமாக அகற்றவும் வாத்தியாருக்கு பாடைக்கும் பச்சை மூங்கிலும் தென்னோலையும் சொல்லவும் மாஞ்சுவைத்தான் கூப்பிடுவார்கள். எங்கள் மாஞ்சு படிக்கலையே ஒழிய எல்லா சாமர்த்தியமும் உண்டு, அவனுக்கு எங்கே போனாலும் பிழைச்சிப்பா மாமி என்பாள் ஆண்டாள். ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிரு, சரியாக போயிடும். அதுக்கு தான் அலையால் ஏறேன். முதல்ல அவன் சொந்த காலில் நிற்கட்டும் மாமி. ரங்கநாதர் அவனுக்கு ஏதோ வச்சிருக்கார் தெரிகிறது, என்ன வச்சிருக்கார் என்றது புரியலை. இடையே பாச்சு ஸ்டேட் ரேங்க் வாங்கி ஐஐடியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி முதல் ரேங்கில் வந்தான். சென்னை ஐஐடியில் சேர்ந்தான். மாஞ்சு எப்போதும் போல் கீழ்வாசல் கடையில் இப்போது கமலஹாசன் படங்களை விமர்சித்து கொண்டிருந்தான். ஆண்டாள் கற்றுப்பட்ட ஜீயபுரம், திருவள்ளரை போன்ற இடங்களில் ஏழை பிராமண பெண்ணாக மாஞ்சுவுக்கு பார்த்து கொண்டிருந்தான். அவன் ஜாதகத்தில் தோஷம் இருந்தது. அதற்காக திருநள்ளாறு போய் வந்தாள். சக்கரத்தாழ்வாருக்கு விளக்கேற்றினாள். சீர்சனத்தி எதுவும் வேண்டாம்மா, பொண்ணு அவனுக்கு பாந்தமாக இருந்தால் போதும். ரொம்ப படிச்சிருக்கவும் வேண்டாம். தம்பிக்காரனுக்கு போய் டெல்லி கல்கத்தா அமெரிக்கான்னு ஜாதகமாக வந்து குமியறது. பெரியவனுக்கு பண்ணிட்டு தானே சின்னவனுக்கு பண்ணணும் என்றாள். ஏமா கவலைப்படுற, எனக்கு வேலை வரலை. எப்படா வரும், 50 வயசான அப்புறமா? வரும் வரும், எதுக்காக ஒருத்தி எனக்காக ஒருத்தி பிறந்திருக்கா இல்லையா? அவை எங்கே இருக்கான்னு தெரியல, கண்டுபிடி. பாச்சு ஐஐடி முடிந்த கையோடு எம்எஸ் படிக்க ஹார்வர்டுக்கு போய்விட்டான். அவனுக்கு ஸ்டான்ஃபோர்டு, பர்டியூ உட்பட 8 இடங்களில் அட்மிஷன் அசிஸ்டன்ஷிப்பும் கிடைத்தது. இதுதான் இருக்கிறதுடைய பெஸ்ட்டுன்னு போயிருக்காங்க என்று மாஞ்சு பெருமையாக சொல்லிக்கொண்டான். மாஞ்சுக்கு வயது 30 தாண்டி விட்டது. எனக்கு ஏமா அவசரப்படுற, நிறைய வரன் வருதுன்னா அவனுக்கு முன்னால் கல்யாணம் பண்ணிவிடும், எனக்கு ஆட்சேபனே இல்லை என்றான். உறவுக்காரெல்லாம் சொல்லி காட்டு வேலையடா, அவன் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், நான் எதுவும் சொல்லலையே. எதுக்கு கவலை, என் ஜாதகத்தை படி 7.5 சனி விலகினா தான் கல்யாணம் ஆகும்னு புஜி சாஸ்திரி சொல்லியிருக்காரு. இதனிடையில் பாச்சு தன் படிப்பை முடித்துவிட்டு 7-8 கம்பெனிகள் அவனுக்கு படித்து கொண்டிருக்கும் போதே வேலை கொடுக்க முன்வர பாச்சுஸ் அல்காரிதம் என்று கர்மார்கர் போல சீனியர் ப்ரோக்ராமிங்கில் வேகமாக இயங்கக்கூடிய வழிமுறையை கண்டுபிடித்து பேட்டன்ட் எடுத்தான். ஐபிஎம், ஹெச்பி, ஆல்கட்டல், ஓரக்கிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற பெரிய கம்பெனிகள் அவனை அழைத்தன. இன்டர்வியூக்கு அவன் இருக்குமிடமிருந்து HRD மேனேஜரை அனுப்பினார்கள். கிரீன் கார்டுக்கு மனு கொடுத்து விட்டான். அது வருவதற்குள் ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டியது விசா விதிகளின்படி தேவையாயிற்று. மாஞ்சுவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட சொல்லு, 15 நாள் லீவில் வருவேன், 2 அல்லது 3 பெண் பாக்கு வைக்க சொல்லு. ஜாஸ்தி வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகிடுவான். எனக்கு இந்த ஊர் பொண்ணுங்க வேண்டாம். ஒருத்தையும் 3 பாய் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு முன்னால் செக்ஸுன்னு கேட்கவே நன்னா இல்லை. அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லு என்றான். மாஞ்சு பாச்சுவின் ஜாதகத்தை சரியாக கணித்து காப்பி எடுத்து மங்கையர் மலர் ஹிந்துவிலெல்லாம் விளம்பரம் கொடுத்து ஃபோட்டோ அனுப்பி எல்லா ஏற்பாடுகளும் செய்தான். ஜாதகங்கள் வந்து குவிந்தன. இறுதியில் ஹேமலதா என்கிற லதா பாச்சுவுக்கு பொருத்தமாக இருப்பாள் என்றான். அவள் அப்பா சக்கரவர்த்தி என்று பிஹெச்இஎல்லில் டிஜிஎம், நல்ல சுயமாச்சாரியாள், போபாலிலும் டெல்லியிலும் வளர்ந்த பெண். அவர்களும் தென்கலை, ஜாதகம் நன்றாக பொருந்தியது, அழகான பெண். முக்கியமாக அசப்பில் பார்த்தால் சின்ன வயசில் ஆண்டாள் ரத்னா ஸ்டுடியோவில் எடுத்த ஃபோட்டோ போலவே இருந்தாள். பாச்சு மாஞ்சுவிடம், அண்ணா நீ ஓகேனா எனக்கும் ஓகே தான், உங்களை எல்லாரையும் அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் என்றான். பாச்சுவின் பெயர் இங்கிலீஷ் கல்யாண பத்திரிகையில் பார்த்திசந்தா என்று போட்டியிருந்தது. திருச்சி தென்னூரில் புதிதாக கட்டிய பெரிய கல்யாண மண்டபத்தில் முதல் கல்யாணமாக பாட்டு கச்சேரி எல்லாம் வைத்து விமர்சையாக நடந்தது. பார்த்தவர்கள் எல்லாம் என்ன அழகான ஜோடி பொருத்தம் என்று வியந்தார்கள். சக்கரவர்த்தியும் பாச்சுவும் சூட் போட்டுக்கொண்டு அப்படி குலாவினார்கள். ராத்திரி டம்ளரில் ஒயின் சாப்பிட்டார்கள். பெண்கள் குஜராத்தி கட்டு கட்டி கொண்டு டாண்டியா கோலாட்டம் போட்டார்கள். ஆண்டாளுக்கு சிறப்பாக வந்தது. மாஞ்சு டின்னரின் போது கூரை வேஷ்டியை உயர்த்தி கட்டி கொண்டு சிரோட்டிக்கு பாதாம் பால் விசாரித்து கொண்டிருந்தான். ஓடி ஆடி எல்லா கேசட்டுகளையும் கவனித்தான். கெஸ்ட்டுகளையும் கவனித்தான் சாரி பாச்சு அமெரிக்கா போனதில் சதை போட்டு நன்றாக தேறி இருந்தான். ஆண்டாள் புதுமண தம்பதிகளை வாழ்த்தும்போது கண்ணில் தண்ணீர் பெருகியது.
அம்மா அம்மா ஸ்டாப் ஆகிடுமா, நான் மாஞ்சுவுக்கு ஒரு பிரைடை ஏற்பாடு பண்ணுறேன் ஓகே என்றான் பாச்சு. கேம்ப் கார்டரில் நிறைய வீடியோ எடுத்தார்கள். பாச்சுவின் மாமியாரே இளமையாக இருந்தால் ஆண்டாள் ஒரு நாளைக்கு அரக்கு கலரில் பொட்டு புடவை உடுத்தி இருந்ததை ஆறாம் கண்கூட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார். பாச்சுவின் மாமியார், கலவைப்படாதீங்க மாப்பிள்ள, உங்கள் பிரதருக்கு தை மாதத்துக்குள்ளே நல்லா அயங்கார் பொண்ணாக பார்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஏண்டி நம்ம கோமலா பொண்ணுக்கு என்ன வயசு என்றாள். ஆண்டாலும், ஜானகி உன்னைத்தான் நம்பியிருக்கேன், என் பிள்ளைய படிக்க வச்சேனே ஒழிய எனக்கு ஒரு சாமர்த்தியமும் கிடையாது என்றாள். கல்யாணமான ஒரு வாரம் பெங்களூர் ஊட்டி என்று சுற்றிவிட்டு அடுத்த வாரமே லதாவை டூரிஸ்ட் விசாவில் அமெரிக்கா அழைத்து சென்று விட்டான். மிஸ் ஆகத்தான் அவள் சென்றாள். லதா மாமியார் வீட்டில் ஒரு நாள் தான் இருந்தாள். ஃபேன் இல்லையா என்று அங்கலாயத்தாள். தெற்கு வாசலுக்கு போய் மாஞ்சு ஒரு ஃபேன் வாடகைக்கு வைத்து எடுத்து வந்தான். பாச்சு அமெரிக்கா போய் இன்னொரு கல்யாணம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் ஆண்டாளுக்கோ மாஞ்சுவுக்கோ புரியவில்லை. மாஞ்சு இப்போது லேசாக சிரித்து மழுப்பும் வழக்கத்தை கொண்டிருந்தான். மாஞ்சு எப்படா கல்யாணம், தம்பிக்கே அடுத்து உனக்கெப்படா சிரிப்பு, யாரையாவது பார்த்து வச்சுருக்கியாடா சொல்லிட சிரிப்பு. கிராப்பை முன்னால் சிரைத்து பின்னால் குடுமையை அதிகரித்த தாடி போல ஒரு சமாச்சாரம் வளர்க்க ஆரம்பித்தான். திருமண் இட்டுக்கொள்ள ஆரம்பித்தான். பாச்சு அம்மாவை அமெரிக்காவுக்கு கூப்பிட்டான். அங்கே இப்போ வந்தால் பிரயோஜனம் இல்லை, ஒரு நல்ல செய்தியாக சொல்ல வந்துடுறேன், உங்கள் அண்ணனுக்கு ஒரு கால்கட்டை போடணுமே, எப்படி அவனை தனியாக விட்டுட்டு வர்றது. நீ போயிட்டு வாமா, நான் சந்திரா லாட்ஜில் சாப்பிட்டுக்கிறேன். இல்லைடா அடுத்து உன் கல்யாணம் தானே, இப்போவே ரொம்ப தள்ளி போயிட்டே. மாஞ்சுவுக்கு கடைசியில் ஒரு நல்ல வரன் வந்தது. அலமேலு பாச்சு கல்யாணத்தின் போது சமையலுக்கு ஒத்தாசையாக கரிகாய் நறுக்கி கொண்டிருந்தாள். பெண் பளிச்சென்று இருப்பதை ஆண்டாள் பார்த்திருந்தாள். வயது 22, செவ்வாய் தோஷ ஜாதகம் பரவாயில்லை, ஆனால் வயசு வித்தியாசம் ரொம்ப இருக்கிறதே என்று கேட்க தயங்கினாள். பெண் வீட்டார் இதை கேள்விப்பட்டு, இருந்தால் என்ன, பையனுக்கு வயசே தெரியலையே, உங்கத்தில் சம்பந்தம் வச்சுக்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் என்றார்கள். அவர்கள் ஏழை, அவர் சரக்கு மாஸ்டர், மனைவி கல்யாணங்களுக்கு கரிகாய் நறுக்குபவள், அப்பளம் இடுபவள், அலமையில் 6 பெண்களில் மூத்தவள். மாஞ்சுவை பாத்தியாடி பண்ணிக்கிறியா என்று கேட்டதில் உடனே சம்மதித்து விட்டாள். இங்கே இருந்துண்டு 3 வேளை தலையே பண்ணிண்டு புடுதுணி மாதிரி ஒரு தாவணியை தோச்சி தோச்சி போட்டுண்டு சாக்கடை குத்துண்டு இருக்கிறதுல இருந்து விடுதலை எடுக்கிறத நான் ராமானுஜனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொன்னாள். நிச்சயதார்த்தம். பழம்பாக்கு வெற்றிலை மாற்றிக்கொண்டார்கள். சரக்கு மாஸ்டரிடம் பணம் இல்லை, வரவேண்டிய பணம் ஒன்று இருந்தால் சித்திரை மாதத்தில் கல்யாணம் வைத்துக் கொள்ளலாம் என்றார்கள். பெண் வீட்டில் மாஞ்சு ஷேவ் பண்ணி கொண்டான். பாச்சுவுக்கு கலக்கால் போட்டு பேசியதில், பணத்தை பற்றி பிரச்சனையே வேண்டாமா, நாமளே செலவழிக்கலாம், நான் நிறையவே சம்பாதிக்கிறேன், $6,000 எனக்கு பெருசே இல்லை, அவளை இதுக்காக தள்ளி போட சொல்லாதே, சட்டுப்புட்டு முடிச்சிரு என்றான். கடைசியாக மாஞ்சுவுக்கு கல்யாணம் என்று தேர் மூட்டி தள்ளிக்கூட தெருவே பேசிக்கொண்டது. எல்லாரும் வந்து சந்தோஷமாக ஆண்டாளை விசாரித்தார்கள். அந்த பெண்ணும் 2 சேஷ வாகனத்தின் போதும் தைத்தேர் பார்க்கவும் வந்தபோது இவர்கள் அகத்துக்கு வந்து ஓடியாடி ஒத்தாசை செய்தது. ஆண்டாளுக்கு அவளை ரொம்ப பிடித்து போய்விட்டது. இப்போவே அம்மா என்று கூப்பிட்டாள். பாச்சுவின் மனைவி லதா ஆண்டி என்று தான் கூப்பிட்டாள். மாட்டுப்பெண்ண அவள் கண்ணில் கூட காட்டில் ஒன்றா இருந்துட்டு அமெரிக்கா போயிட்டா, நீ தாண்டி என் மாட்டுப்பெண், எங்கள் மாஞ்சுவுக்கு பெருமாள் கண் திறந்துட்டேர் என்றாள். பாச்சு அனுப்பி $1,000 மாற்றி அவளுக்கு நாராயணசாமி கடைக்கு போய் நல்ல பட்டுப்புடவை வாங்கி தந்தாள். திருமாங்கல்யம், தோடு, நெக்லஸ் போடுவதாக சொன்னாள். மாஞ்சுவும் ஒரு முறை அவர்கள் வீட்டுக்கு போய் கன்றுக்குட்டியிலிருந்து எல்லாவற்றையும் விசாரித்து விட்டு வந்தான். எடி அவ்வளோ வயசு தெரியலையோ இல்லையோ என்றாள் கோமலா சற்றே கவலையுடன். மாஞ்சுவை சாப்பிட சொன்னார்கள். தயக்கமில்லாமல் பிகு பண்ணாமல் உட்கார்ந்து சம்பிரமமாக 2 சாத்தமுது கேட்டு வாங்கி உறிஞ்சி சாப்பிட்டு விட்டு வந்தான். ஏண்டா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவாத்தில் சாப்பிட்டியா என்றாள் ஆண்டாள். அதான் நிச்சயம் ஆயிடுத்தேம்மா. ஏன் சம்பந்தம் முடியறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாதும்பா. பரவாயில்லம்மா, இதெல்லாம் யார் பார்க்குறா. அடுத்த முறை போனதும் பட்டும் படாமலும் பேசினார்கள். பரீட்சை எழுதி முடியட்டு மாமி, அவசரம் என்ன, கிணத்து ஜலத்தை வெள்ளமாக கொண்டு போகணும் என்றார்கள். என்ன பரீட்சை என்றால் சரியாக சொல்லவில்லை. அதன்பின் அவர்கள் வேறு பெரிய இடம் பார்ப்பதாக அம்புலு வந்து சொன்னான். அங்கே போய் விசாரித்ததில், வயசு வித்தியாசம் ஜாஸ்தியாக இருக்கேன்னு எல்லோரும் சொல்கிறா மாமி, யோசிக்கணும், பேட்டை வாயத்தில் ஜோசியருக்கு கடுதாசி போட்டிருக்கோம், பதில் வந்ததும் சொல்லிடுறோம், நீங்கள் வாங்கி கொடுத்த புடவை பிரிக்காமல் அப்படியே இருக்கு என்றாள். இதை மாஞ்சியுடன் சொல்ல தயங்கினாள் ஆண்டாள். என்ன இவனுக்கு இப்படி அச்சான்யமாகவே இருக்கு என்று வேதனைப்பட்டாள். பங்குனி உற்சவத்தின் போது அந்த பெண்ணும் அவள் தங்கைகளும் கோமலாவும் வீதியோடு போனார்கள். இந்த பக்கம் திரும்பக்கூட இல்லை. மாஞ்சு புரிந்து கொண்டு விட்டான். கவலைப்படாதம்மா, இவை இல்லைன்னா வேற பொண்ணு என்றான். அவன் குரலில் விரக்தி இருந்தது. எப்படியும் அந்த பொண்ணு அமெரிக்காவிலிருந்து ஒரு பையன் வந்து உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கலானா. உங்கள் அத்தை பாச்சா தான் அட்ரஸ் கொடுத்தானாமே
என்றான் அம்புலு. அதான் அவ பட்டுப்படாமல் பேசுகிறா என்றான். அதன் பின் அந்த பெண்ணின் கல்யாண கடுதாசி தபாலில் ஸ்டாம்ப் குறைச்சலாக ஒட்டி வந்தது. திருப்பி அனுப்பினால் தப்பாக எடுத்துக்கொள்வார்கள் என்று மாஞ்சு அபராதம் கட்டி வாங்கி கொண்டான். அதே தென்னூர் மண்டபத்தில் தான் கல்யாணம். இடையே பாச்சு ஃபோன் பண்ணியிருந்தான். அவரிடம் விவரம் சொன்னபோது நான் தாம்மா அட்ரஸ் கொடுத்தேன், என் அண்ணாவுக்கு நிச்சயமாக பொண்ணை போய் பார்த்துட்டு ஃபோட்டோ அனுப்புன்னு கொடுத்தேன், அவன் கொத்தின்ட்டுட்டான். ஒரு வேளை சொல்லியிருக்கக்கூடாதோ, அம்மா ரெண்டு பேரும் அமெரிக்கா வந்துருங்கோ. மாஞ்சுவுக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும், நயாகரா ஃபால்ஸு டிஸ்னிலாண்டெல்லாம் சுற்றிக்கிட்டு ரவுண்ட் டூரு டிக்கெட் ஏற்பாடு பண்ணுறேன் என்றான். லதா உண்டாகியிருக்கிறாள் என்றும் அவள் அம்மாவால் இப்போது வர முடியாது, லதாவின் அக்காவும் பிரசவ டைம் என்பதும் தெரிந்தது. ஆண்டால் முதலில் போய் 3 மாதம் இருந்து குழந்தையை பார்த்து கொண்டால் லதாவின் அம்மா வந்து விடுவாள். குழந்தை அமெரிக்காவில் பிறக்க வேண்டியது அவசியம், அப்போதுதான் அது அமெரிக்கன் சிட்டிசன் ஆகும் என்றான் பாச்சு. டிராவல் ஏஜென்ட் அம்மாவுக்கும் மாஞ்சுவுக்கும் அவசரமாக பாஸ்போர்ட் எடுத்தார்கள். பாச்சு தன் சம்பாத்தியம், வேலை, ஷேர் விவரங்கள், தன மதிப்பு எல்லாவற்றையும் விவரித்து ஸ்பான்சர் லெட்டர் அனுப்பியிருந்தான். தன் பிள்ளைக்கு இத்தனை சொத்தா என்று ஆண்டாள் பெருமைப்பட்டாள். இருவருக்கும் விசாவுக்கு மனு போட்டதில் ஆண்டாளுக்கு கிடைத்தது மாஞ்சுவுக்கு காரணம் போதவில்லை என்று மறுத்துவிட்டார்கள். ஆண்டாள் ரொம்ப சங்கடப்பட்டாள். உன்னை தனியாக விட்டுட்டு எப்படிரா போகிறது, நான் என்னம்மா சின்ன குழந்தையா, கல்யாணத்தையாவது பண்ணியிருந்தா அவள் பார்த்துப்பாளே. அதான் ஆகலையே, நீ இப்போ அமெரிக்கா போயாகணும், தனியாக எப்படிரா போவேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, மெட்ராஸில் பிளேன் ஏறுனா நேராக எங்கேயுமே இறங்க வேண்டியதில்லை, 8 ஊருக்கு பார்த்துப்போ மாமி என்றான் ஆண்டாள். மாமி என்றான் ஏஜென்ட். ஆண்டாள் பல்வேறு சீட்டுகளையும் எழுதி கொண்டு பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி, குழம்பு பொடி, ரசப்பொடி, முறுக்கு, தட்டை எல்லாம் எடுத்துக்கொண்டு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தில் ஏறினாள். மாஞ்சு சென்னை ஏர்போர்ட்டு தடுப்பு வரை கொண்டு விட்டான். மாஞ்சு கொஞ்சம் இருமினான். ஆண்டாள் ஏனோ புறப்படும் போது ரொம்ப அழுதான். பிளேனை விட்டு நகரவில்லை. ஒரு ஹாஸ்டஸ் நன்றாக பார்த்து கொண்டாள். லண்டன் வரை தமிழ் பேசினாள். ஜேஎஃப்கேயில் பாச்சுவும் லதாவும் பாஸ்டனிலிருந்து வந்து கப்பல் காரில் அழைத்து சென்றார்கள். மாஞ்சு தாண்டி பாவம் அதிர்ஷ்டமே இல்லை ஆண்டி, ஒழுங்காக படிச்சிருந்தால் மச்சினரும் தன்னை போல் முன்னுக்கு வந்திருக்கலாம்னு பார்த்தி சொன்னார். முதலிருந்தே சரியாக வளர்க்கலையாம் என்று லதா சொன்னது ஆண்டாளுக்கு உறுத்தியது. டைஃபாய்டு வந்து 1 வருஷம் பின்தங்கினதும் அவனுக்கு சுவாரஸ்யம் போயிடுத்து, அவனும் பாச்சு போல் வந்திருக்க வேண்டியதுதான். பாச்சு மாஞ்சுவா என்றான் லதா கடகடன்று அர்த்தம் இல்லாமல் சிரித்து பாச்சுவுடன் முன்சீட்டில் ஒட்டி கொண்டாள். இவன் என்ன சொல்கிறது என்று ஆண்டாளுக்கு வருத்தமாக இருந்தது. வீடு பெருசாக 4 ரூம் மச்சும் கீழுமாக இருந்தது. லதாவுக்கு பிரீச் பேபியாக இருந்ததால் சிசேரியன் பண்ணி எடுக்க வேண்டும் என்றார்கள். அவள் பெட்ரூமை விட்டு நகரவில்லை. நாள் பூரா காதில் மாட்டிக்கொண்டு பாட்டு கேட்டாள். எதையோ கொறித்து கொண்டே இருந்தாள். பிள்ளைத்தாச்சி பத்தியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தாள். அதெல்லாம் மாறிப்போச்சுமா என்றான் பாச்சு. அந்த ஊர் டிவி புரியவில்லை. பாச்சு மைக்ரோவேவ், ரைஸ் குக்கர், பிளெண்டர் போன்றவைகளை எப்படி இயக்குவது என்று சொல்லி கொடுத்தான். கேஸ் எலக்ட்ரிக் அடுப்பு எல்லாம் சௌகரியமாக இருந்தது. பாச்சுவுக்கு வேலைக்கு வேலை வெங்காய பஜ்ஜியும் தோசையும் இட்லியும் அடையும் தேன்கொழலும் முள்ளுமுறுக்கும் பருப்பு உசிலியும் மாற்றி மாற்றி பண்ணி போட்டாள். கீரை, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, ரோஸ்ட் எல்லாம் வகை வகையாக செய்து போட்டாள். பிள்ளையும் மாட்டுப்பொண்ணும் திஸ் இஸ் கிரேட், கூல், ஆசம் என்று சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஆஃபீஸிலிருந்து வந்த உடனே அம்மா சாயங்காலத்துக்கு என்னமா டிஃபன் என்று கேட்பான். இந்தியன் ஸ்டோரில் அத்தனை காய்கறிகளையும் கொட்டி கிடந்தது. பால் ஏராளமாக கிடைத்தது. நியூஜெர்சியிலிருந்து தன் நண்பர்களை கூப்பிட்டு பிரமாதமாக ஒரு விருந்து சமைக்க சொன்னான். அத்தனை பேரும் ஒன்று விடாமல் சாப்பிட்டு ஆண்டே எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வடை போடுறது எப்படின்னு வைஃப் சொல்லிவிடுங்க ஆண்டி, பாருடா உங்கள் அம்மாவை கிட்னாப் பண்ணிட்டு போகிறேன் என்றார்கள். பார்ட்டிக்கு மாஞ்சுவுக்கு பார்த்த அந்த பெண் அலமேலு அவள் கணவனுடன் வந்திருந்தாள். அலை மாறி போயிருந்தாள். தலையை கிராப் வெட்டி கொண்டு, ஆண்பிள்ளை சொக்காய் போட்டுக்கொண்டு, அவளை சொல்லிக்கொண்டு பின்தான் அலமேலு என்று தெரிந்தது. அவள் கணவன் அவளை அடிக்கடி லூலு என்று அழைத்தான். அவ்வப்போது உன் அண்ணன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ என்று அங்கலைப்பாள். அம்மா இங்கே வந்தாச்சு நீ, நோ நியூஸ் இஸ் குட் நியூஸ். இல்லைடா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணியிருந்தா, இதையே சொல்லிகிட்டு இருக்குமா என்றான் பாச்சு. அன்று லேசாக குடித்திருந்தான். உன் 2வது பிள்ளைய எப்போது தட்டி கொடுத்துருக்கியம்மா, ஸ்டேட்டில் முதல்ல வந்தேம்மா, ஒரு திருக்கண்ணு முது பண்ணி போட்டிருக்கியா, என்னை அணைச்சி ஒரு முத்தம் கொடுத்துருக்கியாம்மா, ஸ்காலர்ஷிப் பணத்தை எல்லாம் கொண்டு வந்து கொட்டினேனே, எப்போது தேங்க்ஸ் சொன்னியாம்மா.
அப்பப்போ 500, 1000 டாலராக அனுப்பிச்சானே. எப்போது ஃபோனில் கூப்பிட்டு பாச்சு, உன்னை பிள்ளையை பார்த்ததுக்கு எனக்கு பெருமடா பாச்சுன்னு ஒரு வார்த்தை. எப்போ பார்த்தாலும் மாஞ்சு கல்யாணம் ஆகலை, மாஞ்சு சாப்பிடல, மாஞ்சு கொத்தமல்லி தொகையில் பிடிக்குமே, மாஞ்சுக்கு அடை பிடிக்குமே, வெள்ளை கோழுக்கட்டை பிடிக்குமே. உனக்கு ரெண்டு பிள்ளைமா, ரெண்டாவது பிள்ளையோட அல்காரிதம் இப்போ உலகமே யூஸ் பண்ணுது, அல்காரிதம் யூஸ் பண்ணுறது தெரியுமா? ஆண்டாள் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தாள். லதா தன் கை நகங்களுக்கு பாலிஷ் பூசி கொண்டிருந்தாள். பாச்சு நீ மாறிப்போயிட்டடா என்றாள் பாச்சு. அப்புறம் அவள் ரூமுக்கு வந்து விளக்கை போட்டான். ஆண்டாள் படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். அணைத்து கொண்டு ஐம் சாரிம்மா, நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது என்றான். அவனிடம் சாராய வாசனையும் சிகரெட் வாசனையும் இருந்தது. பாச்சுவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. 3வது நாள் அனுப்பிவிட்டார்கள். ஏகப்பட்ட துணிகளில் சுற்றி குழந்தை வீட்டுக்கு வந்தது. அதற்கென்று தனியாக ஒரு அறையை நீலக்கரையில் பேப்பர் ஒட்டி மிக்கி மவுஸ் பொம்மைகளெல்லாம் இட்டு தொட்டிலில் ஜில் ஜிலாப்பு தொங்க விட்டு குழந்தையை கையை காலை உதைத்து கொள்வதை பார்த்து மகிழ்ந்து இப்போவே பாடுறா, என்ன புத்திசாலி அப்பா மாதிரி என்றாள் ஆண்டாள். பெரியப்பா மாதிரி இல்லாட்டா சரி என்றாள் லதா. அவனை உனக்கு என்னடி தெரியும் என்று என்ன தெரியும் அவனை பற்றி என்று கேட்டுவிடத்தான் துடித்தாள் ஆண்டாள். எதற்கு வந்த இடத்தில் சண்டை என்று பல்லை கடித்து கொண்டாள். அவளுக்கு அமெரிக்கா பிடிக்கவில்லை, சிறைவாசம் போல் இருந்தது. வாரம் ஒரு நாள் இந்தியன் ஸ்டோருக்கு கூட்டி போவான். நடுராத்திரியில் 40 மைல் போய் பால் கேன் வாங்கி வருவதும், பழைய நாகேஷ் படங்களை கேசட் எடுப்பதும், உதவாத சாமான்களை வாங்கி டிக்கியை ரொப்புவதும் ஆண்டாளுக்கு பிடிக்கவில்லை. வேளை வேளைக்கு பாச்சுவுக்கு தழுகை பண்ணி போட வேண்டும், சுட வைக்கக்கூடாது, சத்தம் போடுவான். கைக்குழந்தையை வளர்ப்பது ஆண்டாளுக்கு மறந்து போய்விட்டது. அது ஓயாமல் அழுதது. இப்போதே அதை தனி ரூமில் போட்டு விட்டார்கள், டாக்டர்கள் வரவே மாட்டார்கள். ரொம்ப பயந்து கொண்டே இருந்தாள். குழந்தை விச்சுளியாக இருந்தது, தாய்ப்பால் கிடையாது. லதா உங்கள் அம்மா எப்போ வரப்போகிறா என்று கேட்டாள். இன்னும் 2 மாதம் ஆகும் ஆண்டி. இல்லை நான் மாஞ்சுவை தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன், உங்கள் அம்மாவோட பேசிப்பாரேன், சீக்கிரம் வரட்டுமே. சாயங்காலம் பாச்சும் லதாவும் பேசி கொண்டிருந்தார்கள். பாச்சு பட்டென்று கதவை திறந்து, அம்மா உனக்கு அங்கே இங்கே என்ன குறை? குறையினில்லடா, வந்து 6 மாதம் ஆச்சு. 4 மாதம் ஸோ வாட்டம்மா, எனக்கு ஊருக்கு போகணும் போல் இருக்குது. அங்கே என்ன வச்சுருக்கு உனக்கு? மாஞ்சு மை காட், மாஞ்சுக்கு 40 வயசுமா? 35. சரி 35, அவனுக்கு இனிமேல் கல்யாணம் ஆகாது. எப்படி ஆகும், நீ தானே தம்பிக்காரனே கலைச்சுட்டிய, வேறு ஜாதகம் பார்த்துக்கிட்டு கொடுத்துட்டிய அலமையிலுக்கு என்று வாய் தடவி சொல்லிவிட்டாள். பிலு பிலு என்று பிடித்து கொண்டான். என்ன சொன்னேன்? நானா என்று அவளை அடிப்பதற்கு கை ஓங்கினான். லதா தான் அவனை தடுத்தாள். அம்மா நான் தெளிவாக சொல்கிறேன், லதாவோட அம்மா வர்ற வரைக்கும் நீ இங்கே இருந்து தான் ஆகணும். உன்னை பிளேன் சார்ஜ் கொடுத்து அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஒரு டிக்கெட்டு இந்தியன் ருப்பீஸில் என்ன வேலை தெரியுமா? 70,000. நான் வேணால் நிலத்தை விற்று கொடுத்துட்றேன்ப்பா. அம்மா ஏம்மா புரிய மாட்டேங்கிறது உனக்கு? இதற்குள் லதா, பாச்சு நான் இன்றைக்கே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிடுறேன், ஆண்டி எங்கள் அம்மாக்கிட்ட பேசி எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோன்னு வர சொல்கிறேன், பல்ல கடிச்சுட்டு 1 மாதம் இருங்க போகிறோம். பாச்சு அம்மா நிச்சயமாகவே சொல்லு, உனக்கு பேரம் பிறந்ததில் பெருமை இல்லையா? சுந்தரராஜன் பேர் வைக்கிறேம்மா, அப்பா பேர் ஞாபகம் இருக்கா? வேணும்னா ராமானுஜன் வைக்கிறேன். ஆண்டாள் மௌனமாக இருக்க, பாச்சு இட்ஸ் நோ யூஸ், ஷி வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் என்றாள் லதா. ஆண்டாளுக்கு சங்கடம் பண்ணியது. இங்கு வந்து மாட்டிக்கொண்டு விட்டோம், என்னை விடவே மாட்டார்கள் என்று வயிற்றில் புளியை கரைத்தது. அடுத்த நாளை ஸ்ரீரங்கத்திலிருந்து 6வது ஃபோன் செய்திருந்தார். மாஞ்சுவுக்கு உடம்பு சரியில்லை, தில்லை நகரில் அட்மிட் ஆகியிருக்கிறான் என்று. ஆண்டாள் பதறிப்போனாள். பாச்சுவை ஆஃபீஸில் கூப்பிட்டு சொல்ல சொன்னான். பாச்சு லேட்டாக வந்தான். அம்மா இந்த ட்ரிக் எப்போம்மா கற்றுண்ட? லெட்டர் எழுதி போட்டியா? என்னடா சொல்கிற? இல்லை மாஞ்சுவுக்கு உடம்பு எப்படிம்மா கரெக்டாக மணி அடித்தாப்பில் வர்றது? நீ என்ன சொல்கிறேன்னு புரியல பாச்சு. நீ வர வர நடந்துக்கிற விதம், உன் தாயாரை நீ மதிக்காததும் மனசை நோகடிக்கிறதும் நன்னாவே இல்லை. கொஞ்ச நாள் பிரிச்சிருந்தால் ரெண்டு பேருக்கும் ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சிக்க முடியும்னு தோன்றுறது. நான் ஊருக்கு போயிட்டு மாஞ்சுவுக்கு சரியானப்புறம் வந்துடுறேன். வரவே வேண்டாம், அங்கே இரு. தாயார் சந்நிதி மண்டபத்தையெல்லாம் முதுகு தேய்ச்சிண்டு உண்டை கட்டி சாப்பிட்டுண்டு. லதாவின் அம்மாவும் வருவதாக சொல்லிவிட ஆண்டாளை மறுபடி பிளேன் ஏற்றி அனுப்பிவிட்டான். ஆண்டாளுக்கு சந்தோஷமாக இருந்தது. மாஞ்சுவுக்கு ஒன்றும் இல்லை, நான் இல்லாமல் ஏங்கி போயிருக்கிறான். நான் போய் 2 வேளை மெந்திய குழம்பும் சுட்ட அப்பளமும் பண்ணி போட்டாலே சரியாக போயிடும் என்று தான் போனான். மாஞ்சு இவள் போனபோது தில்லை நகர் தனியார் ஆஸ்பத்திரியில் கோமாவில் இருந்தான். அவன் மார்பை பிராண்டி, மாஞ்சு முழிச்சு பாடுறா, அம்மா வந்திருக்கேன், கண்ணத்திரடா என்று சொல்லி பார்த்தாள். திறக்கவில்லை. மூச்சு விடுவதற்கு ரொம்ப சிரமப்பட்டான். ஆக்சிஜன் வைத்தார்கள். அவனுக்கு என்ன வியாதி என்று சரியாக சொல்ல மாட்டேன் என்கிறார்கள். கிட்னி சரியில்லை, கிட்னி சரியில்லை என்று சொன்னார்கள். நம் தேகத்தில் எங்கே கிட்னி இருக்கிறது என்று ஆண்டாளுக்கு புரியவில்லை.
அவர்கள் சொன்னது கிட்னி என்பது அவளுக்கு சரியாக புரியவில்லை. மாஞ்சு இவளை கண் திறந்து பார்க்காமலே இறந்து போய்விட்டான். ஸ்ரீரங்கத்துக்காரர்கள் அத்தனை பேரும் வந்திருந்தார்கள். பாச்சு உடனே பிளேன் பிடித்து ராக்ஃபோர்ட் பிடித்து ரெண்டு நாளில் வந்துவிட்டான். அதுவரை மாஞ்சுவை ஐஸ் பாலத்தில் வைத்திருந்தார்கள். நெற்றியில் பளிச்சென்று தென்களை திருமண் இட்டு ஊதுவத்தி கொளுத்தி வைத்து ஈ விரட்டி பேருக்கு பேர் தவணை முறையில் அழுது பாச்சு வந்த உடனே எல்லா காரியங்களும் துரிதமாக நடந்தன. நடுக்கூட்டத்தில் கிடந்த உடலை தொப்பலாக நினைத்தார்கள். திருமங்கை மன்னன் படித்துறையில் அவன்தான் கொல்லி போட்டான். முதலில் ஆண்டாளுக்கு மாஞ்சு போய்விட்டான் என்று உரைக்கவில்லை. உரைத்த போது ஒரே கேள்வி திருப்பி திருப்பி கேட்டான். எதுக்கடா ஜென்மம் எடுத்து நீ, எதுக்கடா எதுக்கடா? சுபஸ்வீகாரம் முடிந்ததும் பிரபந்த கோஷ்டி சொன்னார்கள், சரமஸ்லோகம் சொன்னார்கள். மாஞ்சு ஆச்சாரியனை அனுசரித்திருக்கிறான், நிச்சயம் சொர்க்கத்துக்கு போவான் என்று சொன்னார்கள். பாச்சு அம்மாவை கட்டி அணைத்து கொண்டு அழுதான். மாஞ்சு மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருத்தேம்மா. சரியாக படிக்காட்டாலும் எனக்கு பல விஷயங்கள் ஒரு அண்ணனாக இருந்து கைடு பண்ணியிருக்காம்மா என்றார். மாஞ்சுவின் காரியங்கள் முடிந்த பின் பாச்சு புறப்படுமா என்றார். ஆண்டாள் எங்கே என்றார். அமெரிக்காவுக்கு, நம்ம ஆத்துக்கு. இவனுக்கு மாசியம் சோதம்பம் எல்லாம் ஆயிடுச்சுமே. எல்லாம் அமெரிக்காவில் பண்ணிக்கலாம், நான் தானே பண்ண போகிறேன். மாஞ்சு இல்லாமல் நீ எப்படிம்மா தனியாக இருப்ப? அம்மா நான் பேசுனதெல்லாம் மறந்துடு. மாஞ்சு போனப்புறம் ஈக்குவேஷனாக மாறிப்போச்சு. இப்போ நிலமையே வேறு. உன்னால் தனியாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. லதாவும் ஃபோன் பேசினான். உங்கள் பேரன் இப்போவே பார்த்திங்கிறான், வந்துடுங்க அம்மா. பிட்ஸ்பர்க் போகலாம், பக்கத்துலேயே ஒரு சீனிவாசர் கோவில் கூடுறா கட்டுறா என்றாள். பாச்சு இவளுக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணிவிட்டான். அதை கேன்சல் பண்ணிவிடு பாச்சு, நான் கண்டிப்பாக வர்றேன். இப்போ உடனே குழந்தையை பார்த்துக்கத்தான் அவள் அம்மா வந்துட்டாளே, கொஞ்ச நாள் போகட்டும் வர்றேன் என்றாள். கொஞ்ச நாளைக்கு வர்றேன், ஆனால் பழிச்சுன்னு சொல்லிடுறேன் என்று ஸ்ரீரங்கத்தை விட்டு வர முடியாது. எனக்கு ஸ்ரீரங்கத்தை விட்டு வர முடியாது. தனியாக எப்படிமா இருப்பேன்? தனியாக இருக்க போகிறதில்ல. மேல் சித்திர வீதியில், ஆறாமது ஆற்றுல, மாடியும் கீழுமா நிறைய இடம் இருக்குது என்றாள் முற்றும்.